வணக்கம். 1984 சீலதிபர் உமாமகேஸ்வரனால் ஊடறுத்து பார்க்கப்பட்ட எமது அரசியலும் விடுதலை பாதையும். 1984 அவர் ஜெர்மனிக்கு சென்று தோழர்கள் மத்தியில் நிகழ்த்திய உரையானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். அவர் அன்று கூறியது எமது விடுதலை போராட்டத்தில் படிப்படியாக நிகழ்ந்தேறியது. 1984 பின்னர் ஏற்படுத்தப்பட்ட இலங்கை இந்திய உடன்படிக்கை, இந்திய படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல், நோர்வேயின் மத்தியஸ்துவத்தில் மேற்கு நாடுகளின் சமரச முயற்சி, பின்னர் இலங்கை மீதான வல்லரசுகளின் போட்டிகள் என்பனவற்றையெல்லாம் அன்றே அவர் கூறியிருந்தார். ஒரு நில அளவையாளராக இருந்து ஆயுத விடுதலை போராட்டத்திற்கு வந்த ஒருவருக்கு ஏற்பட்ட அரசியல் அறிவு என்பது வியத்துக்கு உரியது ஒன்றாகும். இவ்வகையான ஆற்றல் மிக்க ஒருவரை நாம் அடையாளப்படுத்தாது போனால் எமது விடுதலை போராட்ட வரலாற்று தவறுகளில் இதுவும் தூண்டிவிட்டதன் மூலம் என்னத்தை இந்த முதலாளித்த சக்தியை சாதிக்கின்றது பார்க்கும்போது, இதை தூண்டினோட இந்தியா முன்வைத்த கருத்தை நாங்கள் முன்னிருந்தோம். அப்ப இந்தியாவுக்கும் எங்களுக்கும் தான் முரண்பாடுகள் இருந்தது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நட்புறவு ஏற்படுகிறது. அதற்கும் இந்த வேலை பண்ண இடம் தொடக்கத்தை நாங்கள் தான் இதை முன்னிறுத்தோம். இந்த போர் நிறுத்தத்தை முன்னேறியது நாங்கள். அப்ப இந்தியா உடனடியாக எங்களை கண்டிக்க வேண்டியதை, எங்களை கட்டுப்படுத்த வேண்டியதை ஏற்படுது. விடுதலை இயக்கங்களை கட்டுப்படுத்தும் போது நாங்கள் இதை விட்டு முன்னறி எங்களை போராட்டத்தை நாங்கள் தீட்ட வேண்டும். எங்களோட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக நாங்கள் போராடம் நிறுத்த முடியாது. அப்படி தொடர்ந்து போராட அப்படி நாங்கள் போராடும் போது இந்தியா இருந்து போராட முடியாது. இந்தியா வந்து உதவி கிடையாது. இந்தியாவுக்கு இறுதியாக நாங்கள் மாற வேண்டிய தேவைகள் போது நாங்கள் யாருடைய கையிலே போய் தஞ்சம் போக வேண்டிய தேவைகள் என்றால் அன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்ய கருணை நிறுத்தி தந்த அறிக்கைகள் தான் பண்ணுறோம். பண உதவியை செய்யும், ஆழ்ந்த உதவியை கூட குறைந்தபட்சம் செய்யும். அப்பொழுது நிச்சயமாக நாங்கள் அவர்களுடைய உதவியை ஏற்பதை தவிர வேறு வழியில்லை. அப்படியான நிர்பந்தத்துக்கு தடைப்படுவோம். தெரிந்து ஜெயத்தின அரசு விடுதலை இயக்கங்களும் அனைத்துடைய கைக்குரியதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய உதவியிலேயே தங்கி இருக்க வேண்டும். அப்ப இந்த போராட்டத்தை திசையில் இருக்கு. இது ஒரு இனவாத போராட்டமாக மாற்றி, இந்த திருக்குந்த தேசிய இனவாத விடுதலை போராட்டத்தை ஒரு இனவாத போராட்டமாக மாற்றி தெரிந்து தமிழர்களும் செய்திருக்கிறார். சர்வதேச ஆதரவு கிடைக்க வேண்டிய அவசியத்தையும், உலகின் பல முற்போக்கு விடுதலை இயக்கங்களின் தார்மீக ஆதரவு கிடைக்க வேண்டிய அவசியத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தியதோடல்லாமல், அதை செயல்படுத்தும் விதத்தில் 1984 தோழர் முகுந்தன் மொரிஷியஸ் நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு அந்நாட்டு அரசாங்கத்தினதும் மக்களினதும் ஆதரவை திரட்டியதுடன் மொரிஷியஸ் நாடு எமது போராட்டத்தை உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கவும் வழிவகுத்தார். அத்துடன் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு அளித்ததுடன் கழக தோழர்கள் பலரை பாலஸ்தீன போராளிகளால் பயிற்றுவிக்கப்படவும் செய்ததுடன் பாலஸ்தீன தாபனங்கள் எமது போராட்டத்தை முழுமையாக அங்கீகரிக்கவும் காரணமானார். இவரது இந்த இடதுசாரி போக்கு தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் இராணுவ தளம் தேடி அலையும் ஏகாதிபத்திய கடுகுகளுக்கு ஓர் பேரிடியாக இருந்தது. இதனால் புரட்சிகர போராட்டங்களை முளையிலேயே கிள்ளியறியும் வரலாறுகளை கொண்ட வல்லரசுகளின் கழுகு பார்வை இவர் மேல் விழுந்ததுடன் தமிழீழ விடுதலை போராட்டத்தை நசுக்குவதன் முதல் அங்கமாக பலியாக்கப்பட வேண்டிய புரட்சியாளர்களின் பட்டியலில் தோழர் முகுந்தன் முதன்மை பெற்றார்.